ஹே காய்ஸ், ஃபைனலாக ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த ஹன்க் 125 அப்படிங்கிற 125 சிசி நல்ல ஒரு பெஸ்ட்டான கம்யூட்டர் பைக்கை இந்த 2024ல் அதுவும் 110,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் பஜாஜ் லான்ச் பண்ண போகிற பல்சர் N125 கிரைவ்லா இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஹோண்டாவோட SP125 இருக்கட்டும், இல்லாட்டி டிவிஸோட ரைடர் 125 எல்லாமே பெஸ்ட்டாக இந்தியாவில் இருக்கிறதுனால இந்த பைக்குக்கெல்லாம் காம்படிட்டராக ஒரு ரைவலாக தான் இந்த ஹீரோவோட ஹன்க் 125 வந்து லான்ச் பண்ண போறாங்க. பிரைஸ் அரௌண்ட் 110,000 ரூபாயிலிருந்து 115,000 ரூபாய்க்குள்ள இந்த பைக்கோட எக்ஷோரூம் பிரைஸ் வந்து இருக்க போகுது. இந்த பைக்கோட டிசைன் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹன்க் 150 அப்படிங்கிற ஒரு பெஸ்டான பீஸ்ட் பைக் ஒன்று இருந்ததுங்க, அதே பைக்கோட டிசைன் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டிசைன் வந்து கொஞ்சம் பல்கியரான டிசைனாக இருக்கும், ஆனால் 125 சிசி தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிசைனில் தான் ஹன்க் 125 அப்படிங்கிற ஒரு கம்யூட்டர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க்கும் ரியலில் ட்ரம் பிரேக்கும் அப்படின்னு தான் கொடுக்க போகிறாங்க. அந்த வேரியண்ட் ஒன்று தான் லான்ச் பண்ண போகிறாங்க. 110,000 ரூபாயிலிருந்து 115,000 ரூபாய் எக்ஷோரூம் ப்ரைஸில் எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.5 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்ட் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார்னு பார்த்தீங்கன்னா 12.7 ஹார்ஸ் பவரும் 11.8 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர்பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் பிக்கப் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 55-60 km/L மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக் அப்சர்வரும் கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்கும் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக் வேரியன்ட் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப் கொடுக்க போகிறாங்க. ஹாலஜனில் இண்டிகேட்டர் இருக்கும் அப்படிங்கிறது தான். சீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டெப் அப் சீட் மாதிரி தான் இருக்க போகுது, கொஞ்சம் கர்வான சீட் தான். பட் பில்லியன் ரைடர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு பெஸ்ட்டான ரைடை என்ஜாய் பண்ண முடியும். மோஸ்ட்லி நம்ம சிட்டியில் டிராஃபிக்கில் தான் யூஸ் பண்ணுவோம், அதுக்கான அந்த ஒரு பெஸ்ட்டான எர்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. பட் ஒரு நல்ல பெஸ்ட்டான அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம எதிர்பார்க்கலாம். மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டு வந்து இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது, சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பில்லியனுக்கு கிராப் ரைல்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்குது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 110,000 ரூபா இந்த ரேஞ்சில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாகவும் வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிற விஷயம் கொடுக்கறதுனால டெஃபினட்டாக பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நிறைய பைக்ஸில், நிறைய கம்ப்யூட்டர் பைக்ஸில் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறதே இல்லாமல் வெறும் செல்ஃப் ஸ்டார்ட் அப்படிங்கிறது தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பைக்கில் கிக் ஸ்டார்ட்டும் கொடுக்கறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயமாக இருக்குது. நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதே சமயம் அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. மைலேஜும் பார்த்தீங்கன்னா 50-55 km/L மைலேஜும் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ஒரு கம்யூட்டராக சிட்டியில் டிராஃபிக்கில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலரான பைக் இல்லாமல் கொஞ்சம் நல்ல பல்கியரான டிசைனில் 125 சிசியில் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஹன்க் 125 ஒரு பெஸ்ட் கம்யூட்டராக இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்கமிங் நிறைய பெஸ்ட்டான கிளாசிக் பைக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஹன்க் 125 இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் கம்யூட்டர் பைக்ஸ், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெட்ரோ பைக்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 125R-க்கு மேலே தான் பொசிஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஹன்க் 125 அப்படிங்கிற பைக்கோட டிசைன், கான்ஃபிகரேஷன், ப்ரைஸ் எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் நிறைய 125 சிசி பைக்ஸ் அண்டர் 1 lakh-ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் சமையான ப்ரைஸிங்கில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதே மாதிரி ஒரு பெஸ்ட்டான பைக்கை அண்டர் 1 lakh-ல கொடுத்தாங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த பைக் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவாக தான் இருக்க போகுது, 110,000 ரூபா இல்லை 110,000 ரூபாய்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் டெஃபினட்டாக ஹன்க் 125 கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.